கொங்கனாபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அதில் பயணம் செய்த தம்பதிகள் கை குழந்தையுடன் நூலிலையில் உயிர் தப்பினர். கொங்கனாபுரம் அருகே பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் காரில் இருந்த தம்பதிகள் தங்கள் கை குழந்தையுடன் நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு நகர பகுதிக்கு உட்பட்ட முத்துசாமி காலனி சடையம்பாளையம் ரோடு பகுதியை சேர்ந்தவர் மதன்குமார், கட்டிட தொழிலாளியான இவரது மனைவி லக்ஷ்மி, இவர்களுக்கு ஒரு வயது பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் மதன்குமார் தனது மனைவி குழந்தைகளுடன் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே உள்ள எட்டிக்குட்டை மேடு பகுதியில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு தீபாவளி பண்டிகைக்காக வந்திருந்தார். பண்டிகை முடிந்து மதன்குமார் தனது காரில் மனைவி குழந்தைகளுடன் தனது சொந்த ஊருக்கு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் ஓட்டி சென்ற கார் ஓமலூர் சங்ககிரி பிரதான சாலையில் அம்மன் காட்டூர் பகுதியில் வந்தபோது காரின் முன்பகுதியிலிருந்து திடீரென தீப்பொறி கிளம்பியது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மதன்குமார் சாலை ஓரத்தில் காரை நிறுத்திய நிலையில் கார் முழுவதும் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. சுதாரித்து கொண்ட மதன்குமார் தனது மனைவி மற்றும் கை குழந்தையுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் காரிலிருந்து வெளியேறியதால் அவர்கள் நூலிலையில் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த எடப்பாடி தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் பற்றி எரிந்த தீயினை நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். தீ விபத்தில் கார் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து கொங்கனாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்.